ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ எதிர்த்து பார்க்க போகிறோன்னா ஷிபா இனுவோட மூணு மேஜரான அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அன்னோன் ஹோல்டர் மில்லியன்ஸ் ஆஃப் டோக்கனை பேர்ன் பண்ணியிருக்காரு. செகண்டு, ரெண்டு பெரிய எக்ஸ்சேஞ்சில் இப்போ இந்த ஷிபா இனுவை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்டு, அவங்க ஷிப்ரேனியம் பற்றி முக்கியமான நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய மார்க்கெட் அப்டேட்ஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். August 20 அன்னைக்கு ஒரு அன்னோன் ஹோல்டர் மில்லியன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டோக்கனோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கீழே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த நம்பர்ஸ் இந்த க்ரீன் ரோ ஆர் த நம்பர்ஸ் ஆஃப் அடிஷ்னல் ஷிப் காயின்ஸ் பேர்ன்ட். ஸோ இட் வாஸ் பேர்ன்ட் பை ஒரு ஷிப் காயினோட ஹோல்டர் தான் பேர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வந்து யாருன்னு தெரியல அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹோல்டர்ஸே பார்த்தீங்கன்னா இந்த பேர்ன் வாலெட்டில் வந்து பேர்ன் பண்ணுறாங்க. இந்த பேர்ன் வந்து ஒரு ரெண்டு நாள் நடந்திருக்கு. டேட் வந்து 28 நடந்திருக்கு. அப்புறம் வந்து 18 பார்த்தீங்கன்னா இந்த பேர்ன் பண்ணியிருக்காங்க. செகண்டு, இந்த ஷிபா இனுவை இப்போ இந்த வீபுல் எக்ஸ்சேஞ்சு ஒரு கவுண்டவுன் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் வந்து கெட் ரெடி நியூ கிரிப்டோ கரன்சி கமிங் சூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிபா தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து டெஸ்டிங்லாம் நடந்தது. அதை பற்றி கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதிலே மேலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா த கவுண்டவுன் இஸ் ஆன், ஷிப் இஸ் நவ் இந்த பீட்டா டெஸ்டிங் அப்படின்னு. ஸோ சூன் வந்து இவங்க வந்து ட்ரேடிங் பேரும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனால் வீபுலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச், அதுக்கும் வந்து யூசர்ஸ் அதிகம், அதுவுமே ட்ரேடிங் வால்யூமும் பார்த்தீங்கன்னா பர் டேவே வந்து அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சு. ஸோ அதில் இப்போ இந்த ஷிப் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் சைன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, பிட்வேவோ அப்படின்ற இந்த எக்ஸ்சேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷிப்பை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அஃபிஷியலாக அவங்க ட்விட்டர் ஹேண்டில் அவங்களே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணதில் ஸோ ஷிப்பும் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ ட்ரேடிங் பேராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஷிபா இனு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து நிறைய இடத்துல வந்து பெட்டிஷன் கொடுப்பாங்க. லைக் வந்து இட்டோரோக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்தாங்க. ஸோ அதேமாதிரி இப்போ இட்டோரோவில் லிஸ்ட் ஆச்சு. அந்த அதேமாதிரி காயின் பேஸில் வந்து லிஸ்ட் பண்ண சொல்லி அப்போ பெட்டிஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கும் காயின் பேஸ் ப்ரோலையும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்தது. பட் இன்னும் வந்து அவங்க ட்ரேடிங் பேர் மட்டும் எடுத்துகிட்டு வரல. தென் வீபுல் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்ட் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் கொடுத்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வீபுல்லையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து மேபி ராபினோட எக்ஸ்சேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷிப்பை எடுத்துகிட்டு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராபினோட எக்ஸ்சேஞ்சுக்கு தான் வந்து பெட்டிஷனே கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதோட சைன்அப்ஸ் வந்து நியர்லி 2 lakh சைன்அப்ஸ் பண்ணோம். அதில் வந்து இவங்க வந்து நியர்லி ஒரு 1,80,000 சைன்அப்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் அதில் தான் வந்து இந்த ஷிப்பை எடுத்துகிட்டு வரல. இப்போ ட்விட்டரில் இந்த ஷிபா கம்யூனிட்டி ட்ரெண்ட் ஆக்கிட்டு வர ட்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும். ஏன்னா ஷிப்ரேனியம் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது. ஷிப்ரேனியம்ன்றது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் பிளாக் செயின். அது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் பேரலல் டு ERC-20 பிளாக் செயினில் பேரலாக ஆப்ரேட் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம வந்து குவான்டிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணுறதாகவும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எத்தீரியமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது எல்லாமே நாங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் செயின் எடுத்துகிட்டு வரதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு சைடு இதுக்குன்னு ஒரு பெரிய டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஷிப்ரேனியமுக்காக. அதை வந்து அவங்க கோஃபவுண்டராக இருக்க சைட்டோசியும் பார்த்தீங்கன்னா மீடியம் பேஜில் அப்டேட் பண்ணியிருந்தார் இந்த ஷிப்ரேனியம் பற்றி. லைக் வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிளாக் செயின் கொண்டு வரது அவ்வளோ ஈஸி இல்லை அண்ட் நாங்கள் வந்து இந்த இயர் எண்ட்குள்ளே அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் இந்த இயர் எண்ட்குள்ளே இந்த பிளாக் செயினை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷிப்நெட் அப்படின்ற இன்னொரு ப்ராஜெக்ட்டும் எடுத்துகிட்டு வராங்க. ஆல்ரெடி ஸ்வாப் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸ்வாப்பும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கேற்ற மாதிரி டோட்டல் வால்யூம் லாக்கடும் பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்குது. அண்ட் கிரெடிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதுக்கேற்ற ஒரு ஸ்கோரும் கொடுத்துருப்பாங்க. நியர்லி வந்து ஒரு 87+ அது ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. தென் அவங்க ஷிபா ஸ்வாப்பில் லான்ச் பண்ணுறப்ப நிறைய பேர் ரிவார்ட்ஸ் வந்து வின் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கேற்ற டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிட்டியை சேர்ந்தால் எரிக்குன்றவர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். த ப்ராசஸ் இஸ் ரன்னிங், ஹோப்ஃபுல்லி வி டிஸ்ட்ரிபியூட் ஆன் சாட்டர்டே த நார்மல் ரிவார்ட்ஸ் அண்ட் ஆன் சண்டே த டபுள் ரிவார்ட்ஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தென் ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிட்ஃபாரெக்ஸில் ஓட்டிங் காம்படிஷன் மாதிரி கூட போயிட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து ஷிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஓட்டு இப்போ கூட லீடிங்கில் இருக்குது. டோஜை வந்து கம்பேர் பண்ணுற ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த ஷிபா இனு இப்போ இருக்காங்க. தென் எவ்ரி வீக் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா காயின் கீகோவோட ட்ரெண்டிங் லிஸ்ட்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஆஸ் யூஷுவல் ஷிபா இனு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் நியர்லி வந்து மார்க்கெட் கேப் 4 billion அண்ட் ட்ரெண்டிங் காயின்ஸ்ல வந்து கனடாலையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷிபா இனு 4th place. ஸோ ஷிப் வந்து எவ்ரி வீக் வந்து நியர்லி ஒரு 3 billion to 4 billion மார்க்கெட் கேப்போட எப்பயுமே வந்து ட்ரெண்டிங்காகவே இருக்கு. அண்ட் அதே மாதிரி அவங்களோட ஹோல்டர்ஸும் பார்த்தீங்கன்னா டே பை டே நியர்லி வந்து ஒரு 1,000+ ஹோல்டர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கதான் வந்து ஒரு ஆர்டிகல்ல கூட போட்டுருந்தாங்க. ஆனால் அவ்வளோ பேர் ஷிப்பை வந்து பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஷிபா இனுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டேபிளாகவே இருக்கு.
பிரைஸ் ரொம்ப அதிகமாகவும் போகாமல் ரொம்ப கம்மியாகவும் போகாமல் ஈக்குவலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ டோக்கன்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது டோக்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாஜ் அதிக மார்க்கெட் கேப்பில் நான் சொல்கிறேன், டோஜ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்ட் வந்து ஷிபா இனு தான். ஸோ யாராவது டோக்கன்ஸுன்னு சூஸ் பண்ண போய் ஐ மீன் டோக்கன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்து டோக்கன்ஸுன்னு பை பண்ண போனால் கண்டிப்பாக நீங்கள் ஷிபா இனுவை உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஷிபா இனுவோட கரண்ட் ஹோல்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 638,096 இருக்காங்க. ஸோ டே பை டே பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரெண்ட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனை விரும்பி பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் ரீசெண்டாக வந்த இந்த ஷிபா இனுவோட முக்கியமான அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.